கிளன் எவர்ட் வால்ஃபிரண்டன் குழந்தை பருவத்திலிருந்து இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு கிளன் எவரட் வால் அஞ்சு வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எலிசபெத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க அது ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலாக இருந்தது குறிப்பாக அங்கே சிக்ஸ்த் கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது ஸோ அங்கே சேர்ந்து கிளென் எவரட் வால்ஃப்ரண்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க தொடக்கம் முதலே பாடங்களை முழு கவனத்தோடு ரொம்ப நல்லா கிளென் எவரட் வால்ஃபெண்டன் படித்து வந்தாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில் கிளென் எவர்ட் வால்ஃபெண்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க குறிப்பாக ஃபிஃப்த்து கிரேடை முடிச்சிருந்தாங்க பிறகு அந்த எலிசபெத் லோக்கல் ஸ்கூலில் அந்த ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் சிக்ஸ்த் கிரேடும் படிக்கிறக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால கிளன் எவரட் வால்ஃபெண்டன் தொடர்ந்து அதே லோக்கல் ஸ்கூல்லேயே இவருடைய சிக்ஸ்த் கிரேடையும் படித்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு இவருடைய பதினோரு வயசில் கிளன் எவரட் வால்ஃபெண்டன் இவருடைய சிக்ஸ்து கிரேடையும் அந்த எலிசபெத் ப்ரெப்பரட்டரி ஸ்கூல்லேருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இந்த நிலையில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு தான் கிளன் எவரட் வால்ஃப்ரெண்டனுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய நியூ ஜெர்சியுடைய யூனியன் கவுண்டியில் இருக்கிற எலிசபத்துலேருந்து அதே நியூ ஜெர்சியுடைய யூனியன் கவுண்டிலே இருக்கக்கூடிய வெஸ்ட்ஃபீல்டுக்கு இடம் இடம்பெயர்ந்து போயிடுறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த வெஸ்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஒரு ஹைஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க அங்கே ஜாயின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டிலிருந்து கிளன் எவரட் வால் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அங்கே மூன்று ஆண்டுகள் இவர் வந்து படித்து வந்தாங்க சரி இரண்டு ஆண்டுகள் அங்கே வந்து இவர் படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இவருடைய பதிமூணு வயசில் கிளன் எவரட் வால் இவருடைய எயித்து கிரேடை முடிச்சிருந்தாங்க இந்த சமயம் தான் அதே அந்த வெஸ்ட்ஃபீல்டுலேயே இருக்கிற வெஸ்ட்ஃபீல்ட் ஹை ஸ்கூலில் இவருக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது ஸோ இவர் வந்து அப்படியே அந்த லோக்கல் இருந்து வெஸ்ட்ஃபீல்டு ஹை ஸ்கூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இவருடைய பதிமூணு வயசில் கிளென் நெவராய்டு வால்ஃபெண்டன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாங்க ஸோ அந்த வெஸ்ட்ஃபீல்டு ஹை ஸ்கூலில் இவர் வந்து நைன்த் கிரேட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த காலகட்டத்திலெல்லாம் இவருக்கு கிளென் எவரட் வால் சயின்ஸில் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் ஏற்படுது அதுலேயும் குறிப்பாக பயாலஜி ஜுவாலஜி அதாவது உயிரியல் விலங்கியல் இந்த ரெண்டு பாடங்களை ரொம்ப ஆர்வத்தோட கிளன் எவரட் வால்ஃபெண்டன் படித்து வந்தாங்க இதே காலக்கட்டத்தில் இவர் அந்த அடிக்கடி அந்த நியூ ஜெர்சியில் இருக்கிற மோரிஸ் கவுண்டி அங்கே இருக்கக்கூடிய கிரேட் ஸ்வாம் நேஷனல் வைல்ட் லைஃப் ரெஃப்யூஜ் அங்கே அங்கே வந்து இவர் அடிக்கடி போக ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அந்த காலகட்டத்தில் இவர் வந்து அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கிரேட் ஸ்பாம்ப் நேஷனல் ஒயில்ட் லைஃப் ரெஃப்யூஜ் அப்படின்றது பிற்காலத்தில் தான் பேரிடப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மோரிஸ் கவுண்டியில் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து சும்மா அந்த ஒரு ஹண்டர்ஸுக்கு உண்டான இடமா இருந்தது அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேரிடப்பட்டது ஸோ அந்த இடத்துக்கு அடிக்கடி கிளன் எவரட் வால் வந்து போனாங்க போய் நிறைய பறவைகள் பற்றி இவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பறவைகளை வந்து பிடிக்கணும் அதிலெல்லாம் கிளென் எவரட் வால் வந்து ஆர்வம் காட்டினாங்க குறிப்பாக நிறைய பறவைகளினுடைய மாதிரிகளை இவர் வந்து சேகரிக்கவும் தொடங்கியிருந்தாங்க மாதிரிகள் அப்படின்னா இப்போ இறந்த பறவை அந்த இறந்த பறவைகளினுடைய எலும்பு அல்லது அதனுடைய இறக்க அது மாதிரியான விஷயங்களை வந்து சேகரிக்கிறது தான் வந்து ஸ்பெசிமெண்ட்ஸ் அப்படின்றது அதை சேகரித்து க்ளீன் பண்ணி அதை வந்து அப்படியே மக்கி போகாமலும் அதை பாதிக்காமலும் கெட்டு போகாமலும் இருக்கிற மாதிரி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த சேகரிக்கக்கூடிய அந்த விஷயம் தான் ஸ்பெசிமன் மாதிரி அப்படின்றது ஸோ அது மாதிரி இவர் வந்து நிறைய பேர்ட் ஸ்பெசிமெண்ட்ஸை சேகரிக்க தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக பறவைகளினுடைய ஸ்கின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கல்ஸ் அந்த எலும்புக்கூடு அதெல்லாம் இவர் வந்து சேகரித்து வந்தாங்க இந்த நிலையில் தான் கிளன் எவரட் வால்ஃபண்டனுக்கு வந்து அந்த அந்த நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக நியூ ஜெர்சியோடைய மெ மெர்சர் கவுண்டி அங்கே இருக்கிற ஹைட்ஸ் டவுன் அப்படின்ற இடத்துல பெட்டி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து இவருக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ப படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடச்சிது அப்போ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு இவருடைய லெவன்த்து கிரேடை வந்து அந்த வெஸ்ட்வீல் இருந்து முடிச்சிருந்தாங்க ஸோ இவருக்கு வந்து அந்த பெட்டி ஸ்கூலில் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே ஹை ஸ்கூல்லேருந்து இவர் விலகிடுறாங்க விலகிய அந்த நியூ ஜெர்சியோடைய யூனியன் கவுண்டியில் இருக்கிற வெஸ்ட் இருந்து அதே நியூ ஜெர்சியோடைய மெர்சர் கவுண்டியில் இருக்கிற ஹைட்ஸ் டவுனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க அங்கே போய் பெட்டி ஸ்கூலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய டுவெல்த் கிரேட வந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயசில் கிளன் எவரட் பால் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அதாவது டுவெல்த் கிரேடை வந்து அந்த பெட்டி ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறம் அதே பெட்டி ஸ்கூல்லேயே இவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்னு அழைக்கப்படும் பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் இது இது சிக்ஸ்து ஃபார்ம் எஜுகேஷன் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும் ஸோ அதை எடுத்து கிளன் எவரட் பால் வந்து அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க இதே காலக்கட்டத்தில் இந்த பெட்டி ஸ்கூல் தரப்பில் பார்சிட்டி ஃபுட்பால் டீம் ஆனது இருந்தது இவர் வந்து ஃபுட்பாலையும் பங்கேற்கத் தொடங்கியிருந்தாங்க பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயராகவும் கிளென் எவர்ட் வால்ஃபெண்டன் வந்து திகழ்ந்து வந்தாங்க ஆனால் போக போக அடிக்கடி நிறைய இன்ஜுரீஸ் வந்து கிளென் எவர்ட் வால்ஃபென்டனுக்கு ஏற்பட்டது இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டியோடைய பதினெட்டு வயசில் கிளென் எவரேட் வால்ஃபெண்டன் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற ஒன் இயர் கோர்ஸையும் பெட்டி ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க உடனடியாக இவர் வந்து இவருடைய சொந்த இடத்துக்கே வெஸ்ட் ஃபீல்டுக்கே இவர் வந்து அந்த அந்த ஒரு ஹைன்ஸ்ட ஹைட்ஸ் டவுன்லேருந்து வெஸ்ட் ஃபீல்டுக்கே இவர் வந்து திரும்பிடறாங்க இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஃபுட்பால் ஆடும்போது ஏற்பட்டிருந்த காயம் அதுலேருந்து ரெக்கவரி ஆகுறதுக்காக ஓராண்டு மட்டும் இவர் வந்து கேப் எடுத்துக்கிறாங்க மேற்கொண்டு படிக்காமல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு இவருடைய பத்தொம்போது வயசில் கிளென் எவரோட பார் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அப்போ இவருக்கு வந்து பறவைகள் பற்றி படிக்கிறதுல ஆர்வம் இருந்தது பறவைகள் பற்றி படிக்கிறது ஆர்னத்தாலஜி பறவையியல் ஸோ அதை இவர் வந்து படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த யுனைடட் ஸ்டேட்ஸ்லேயே நியூயார்க் உடைய இத்திகா அங்கே இருக்கக்கூடிய கொர்னல் யூனிவர்சிட்டி அங்கே தான் வந்து ஒரு லேப்ரட்டரி ஆஃப் ஆர்னத்தாலஜி அதாவது உண்டான ஒரு ஆய்வுக்கூடம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்றத கிளென் எவரட் வால்ஃபெண்டன் தெரிஞ்சுக்கிறாங்க இதன் காரணமாக இவர் அங்க போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு வால்ஃபெண்டனோடைய அப்பா இவரை இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய யூனியன் கவுண்டியில் இருக்கிற வெஸ்ட்ஃபீல்டில் இருந்து அதே யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்குடைய டாம்கின்ஸ் கவுண்டியில் இருக்கிற இத்துக்காவுக்கு இவர் அனுப்புகிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கிற கோர்னல் யூனிவர்சிட்டியில் இவரை சேர்த்துடுறாங்க ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கிளென் எவரட் வால்ஃப்ரெண்டன் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து படிக்கிறாங்க குறிப்பாக ஆர்னத்தாலஜி பறவை இலை வரந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் பறவை படித்தாலும் ஜுவாலஜி விலங்கியலை சப்ஜெக்டரி சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க இதுக்கப்புறம் இவர் இதே காலகட்டத்தில் நிறைய பறவைகளினுடைய மாதிரிகள் சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இவருடைய இருபத்தி மூணு வயசில் கிளன் எவரட் வால்ஃபென்டன வந்து பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆர்னத்தாலஜி பிஎஸ்சி இன் ஆர்னத்தாலஜியை கோர்னல் யூனிவர்சிட்டியிலிருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பேச்சலர்ஸ் டிகிரி வந்து ஃபோர் இயர்ஸ் படிக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணு வரைக்கும் இவர் வந்து பி இன் சி படிச்சிருந்தாங்க படிப்பையும் முடிச்சிருந்தாங்க இவரோட இருவத்தி மூணு வயசுல இதுக்கப்புறமா கிளின்ன கிளின் எவரேட் வாள் பிரெண்டன் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க அதுவும் ஆர்னத்தாலஜியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு பிறகு இவர் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய நியூயார்க்கில் இருக்கிற இருந்து அதே யுனைட் ஸ்டேட்ஸோடைய கேன்சர்ஸில் இருக்கிற லாரன்ஸுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்சர்ஸ்லாம் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி எம்எஸ்சி இன் ஆர்னத்தாலஜி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸின் ஆர்னத்தாலஜியை இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஹாரிசன் ஹாரிசன் பேர்ட் ஹாரிசன் பர்ட் டோர்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பர பறவைகள் நிபுணர் இருந்தாங்க அவர்தான் அவங்க பேராசிரியராகவும் இருந்தாங்க இவர் சாட்டா வந்து இவருடைய பேர் ஹாரிசன் பி டோடாஃப் அப்படின்னு ஸோ அவர் வந்து இருந்தாங்க அந்த ஹாரிசன் பி டோடோடாஃப் கீழே இவர் வந்து எம்எஸ்சி இன்ஸ் ஆர்மத்தாலஜியை படித்து வந்தாங்க குறிப்பாக இவருடைய எண்ணமாக இருந்தது எல்லாமே இந்த அமர்ராம்ஸ் பேரவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பறவை இனம் அது வந்து ஒரு ஜீனஸ் அது குறிப்பாக வந்து ஒரு வகையான பாசிரல்லடி அப்படின்ற ஒரு வகையான ஒரு பேர்ட் ஃபேமிலி ஒரு பறவை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனஸ் தான் இந்த அமெட்ரமன்ஸ் அப்படின்ற அமெட்ரமன்ஸ் பேரோ அப்படின்ற ஒரு பறவை இனம் ஒரு பேரினம் இது பற்றி தான் இவரை வந்து ரிசர்ச் பண்ணாங்க குறிப்பாக இந்த ஒரு பறவை இனத்தினுடைய ஒப்பிட்டு அந்த ப்ரீடிங் பிஹேவியர் அந்த அதாவது வளர்ப்பு அதனுடைய நடத்தை அது பற்றி இவரை வந்து ரிசர்ச் பண்ணி வந்தாங்க ஸோ இந்த காலக்கட்டத்தில் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து பொதுவாக பறவைகள் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்கள் மனிதர்கள் தாவரங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு மூன்று ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரில் வந்து கிளாஸிஃபை பண்ணப்படும் உதாரணத்துக்கு இப்போ கழுகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு வகையான ஈகிள் இருக்குது அந்த ஒரே வகையான ஈகிள் பற்றி வந்து நம்ம பார்க்குறோம் அதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரே வகையான ஈகிள்ஸ் வந்து ஸ்பீசிஸ் இனம் அப்படின்னு அழைக்கப்படும் அதுக்கப்புறம் கழுகுகள்லையே நிறைய இனங்கள் வந்து இருக்கும் ஒவ்வொரு கழுகு வந்து ஒவ்வொரு விதமா வந்து இருக்கும் ஒரு சில கழுகுகளினுடைய அந்த அதாவது ஒரு சில கழுகுகளினுடைய ஸ்பீசிஸ் அது வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகும் அதோடைய மூக்கு நீளமாகவும் ரெக்க நீளமாகவும் இருக்கும் அதே சமயம் வேறு கழுகுகள் வந்து அதை விட கொஞ்சம் சிறுசாகவும் ரெக்கை மட்டும் பெருசாகவும் இப்படி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்லாம் ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடு வரைக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி கழுகுகள்லேயும் நிறைய இனங்கள் இருக்குது அப்படி அத்தனை இனங்களையும் ஒன்று சேர்த்தா அது வந்து பேரினம் ஜீனஸ் அப்படின்னு ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த கழுகுகள் மாதிரியே ஒத்ததாக இருக்கக்கூடியது பருந்து ஹாக்ஸ் அதுக்கப்புறம் கைட்ஸ் இது அதே மாதிரி இந்த பருந்துகள்லையும் நிறைய இனங்கள் இருக்கும் கைட்ஸ்லேயும் நிறைய இனங்கள் இருக்கும் ஸோ இப்போ இந்த எல்லாமே சேர்த்தா கழுகுகள் அதாவது இந்த ஈகிள் ஹாக்ஸ் கைட்ஸ் இந்த மூன்று பேரினங்களையும் ஒன்று சேர்த்தா அது வந்து அது வந்து ஆக்சிபிட்ரி அப்படின்ற ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் ஆயிரும் ஒரு பேட் ஃபேமிலி ஆயிரும் இது மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேமிலி வந்து இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பாசரல் லேடி அப்படின்ற அந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஜீனஸ் தான் இந்த அமட்ரம் அமட்ரம்ஸ் ஸ்பேரோ அப்படின்றது ஸோ அந்த ஜீனஸ் பற்றி தான் இவர் ரிசர்ச் பண்ணாங்க இப்படி மனிதர்களும் இதே மாதிரி தான் வகைப்படுத்தப்படுவாங்க அதாவது மனித இனம் வந்து ஸ்பீசிஸ் அதுக்கப்புறம் மனிதன் சிம்பன்சி இது மாதிரி வந்து ஒரே டிஎன்ஏல இருக்கும் அது ஃபேமிலியில் வரும் ஸோ அது மாதிரி தான் ஸோ அது பற்றி அது மாதிரி தான் அந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரில் பேர்ட்ஸும் வந்து வகைப்படுத்தப்படும் ஸோ அது மாதிரி இவர் வந்து அந்த அமெட்ரமன் ஸ்பேரோ அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இவருடைய இருபத்தாறு வயசில் கிளர்ன் எவர் அட்வால் ஃபெண்டன் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆர்னோதாலஜி அதை வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கேன்சர்ஸ்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா இவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பிஎஸ்டி படிக்கணும் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அதுவும் ஆர்னத்தாலஜி தான் பறவைகள் தான் ஸோ இதுக்காக இவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய கேன்சர்ஸில் இருக்கிற லாரன்ஸில் இருந்து அதே யுனைடட் ஸ்டேட்ஸோடைய ஃப்ளோரிடாவில் இருக்கிற கெய்ன்ஸ் பில்லுக்கு போயிடுறாங்க அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி பிஹெச்டி பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆர்னத்தாலஜியில் இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இவருடைய இருபத்தெட்டு வயசில் கிளன் எவரெட் வால்ஃபெண்டன் வந்து குண்டலின் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா கிளென் எவரட் வால்ஃபெண்டனுக்கும் இவருடைய மனை மனைவியான குவண்டலின் வால்ஃபெண்டன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்காட் வால்ஃபெண்டன் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் கிம் வால்ஃபெண்டன் அதுக்கப்புறமா லீசா வால்ஃபெண்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக மூன்று குழந்தைகள் பிறந்தது இது கிளென் எவர்ட் வால்ஃபெண்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இவர் வந்து பிஎஸ்டி வந்து பண்ணாங்க தொடர்ச்சியாக அதை வந்து பியர்ஸ் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவருடைய அட்வைஸு கீழே இவர் பிஎஸ்டி பண்ணாங்க இவருடைய ஆய்வு கட்டுரை வந்து வாட்டர் அப்படின்ற நீர் பறவைகள் அதனுடைய ஆஸ்ட்ரியாலஜி சம்பந்தப்பட்டது மையமாக கொண்டிருந்தது வாட்டர் அப்படின்ற நீர் பறவைகள் குறிப்பாக வாத்துகள் மாதிரியானது அதே சமயம் இந்த இந்த ஆஸ்திரியாலஜி அப்படின்னா அந்த பறவைகளினுடைய எலும்புகள் அந்த எலும்புகளினுடைய கட்டமைப்பு மற்றும் அந்த எலும்புகளினுடைய செயல்பாடு அது பற்றி படிக்கிறது ஆஸ்திரியாலஜி அப்படின்றது இவர் வந்து நீர் பறவைகளினுடைய எலும்புகளினுடைய கட்டமைப்பு அதனுடைய செயல்பாடு பற்றி இவர் வந்து படிச்சாங்க அதாவது உதாரணத்துக்கு இப்ப வாத்து இருக்கு அப்படின்னா அதனுடைய எலும்பு அதனுடைய கழுத்து எலும்பு அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அது எப்படி துடுப்பு மாதிரி அதனுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்தி அது எப்படி வந்து மிதக்குது நீரில் ஸோ இது வந்து செயல்பாடு ஸோ இப்படி ஒரு வாத்து அதனுடைய எலும்பு அதனுடைய எலும்பினுடைய செயல்பாடு இது மாதிரி நீர் பறவைகளினுடைய எலும்புகள் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபங்க்ஷன்ஸ் இது பற்றி படிக்கிறது ஆஸ்ட்ரியாலஜி ஸோ இவர் வந்து நீர் பறவைகளினுடைய எலும்புகளினுடைய கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகள் பற்றி படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆஸ்ட்ரியாலஜி ஆஃப் த ஃபால் அப்படின்ற டைட்டிலில் கிளென் எவரட் வால்ஃபெண்டன் வந்து இவருடைய பிஎஸ்டி தீசஸ் கட்டுரையை இவர் வந்து சமர்ப்பித்தாங்க உடனடியாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவிலேருந்து இவருக்கு டாக்டர் ஆஃப் அப்படின்ற பிஹெச்டி அது வந்து ஆர்னத்தாலஜியில் வழங்கப்படுது ஸோ அப்போ இவருக்கு முப்பது வயசு இருந்தது முப்பது வயசில் கிளென் எவரட் வால்ஃபண்டன் பிஹெச்டி வந்து முடிக்கிறாங்க இதே க இதுக்கப்புறமா அந்த ஃப்ளோரிடாலேயே இருக்கக்கூடிய டாம்பா அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடா அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது அது யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் ஃப்ளோரிடா அப்படின்னு அழைக்கப்படும் அங்கே உடனடியாக இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் இன் ஆர்னத்தாலஜி அதாவது பறவை இல்லை கற்பிப்பாளர் அப்படின்ற

அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்ட் ஸ்பீசிஸை இவர் வந்து சேகரிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஆர்னத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அதாவது பறவையில் உதவி பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை கிளன் எவரெட் வால்ஃபெண்டன் பெற்றாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலகட்டத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக அமெரிக்கன் ஆர்னத்தாலஜிஸ் யூனியன் அதில் இவர் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் கூடுதலாக இந்த கூப்பர் ஆர்னத்தாலஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு முக்கியமான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க இப்படி இவருடைய ஒர்க்குலலாம் இவர் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்கன் ஆர்னத்தாலஜிஸ் யூனியன் அதனுடைய பீரியாடிக்கல் லிட்ரேச்சர்ஸ் அதுக்குண்டான ஒரு எடிட்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடாவுடைய அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபசர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அதாவது பறவையில் இணை பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை கிளன் எவர்ட் வால்ஃபெண்டன் பெற்றாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக இவர் வந்து நிறைய ரிசர்ச்சில் ஈடுபட்டு வந்தாங்க குறிப்பாக இவர் வந்து எஸ் ஃப்ளோரிடாலே இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க குறிப்பாக கூடு கட்டாமல் வாழக்கூடிய பறவைகள் அது பற்றிலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க நெஸ்ட்டு எதையுமே வந்து உருவாக்காமல் வாழக்கூடிய பறவைகள் பற்றி கிளன் எவரெட் பால் வந்து ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் எஸ்ஏ ரோவர் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூட சேர்ந்து இவர் வந்து ஃப்ளோரிடா சபர்பில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி ப்ரீடிங் பேர்ட்ஸ் இன் ய ஃப்ளோரிடா சபப் அப்படின்ற டைட்டிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு அந்த எஸ் ஏர் கூட இணைஞ்சு கிளென் எவர்ட் வால்ஃபிரெண்டன் ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கிளென் எவரட் வால்ஃப்ரெண்டன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடா அதனுடைய அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபுல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அதாவது பறவையில் முழு பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியை இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவருடைய நாற்பது வயதில் பெற்றாங்க ஸோ இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடாவில் பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க இதே காலகட்டத்தில் கிளன் எவரட் வால்ஃபண்டனுடைய பங்களிப்பானது பறவையியல் சார்ந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்குது குறிப்பாக இந்த காலக்கட்டத்தில் எல்லாம் இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்னத்தாலஜிஸ் யூனியன் அவங்க அவங்க தரப்பில் இருந்து நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆனத்தாலஜி காங்கிரஸஸ் மீட்டிங்லலாம் இவர் வந்து பங்கேற்க தொடங்குறாங்க பர்டிகுலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேன்பரா அங்கே வந்து இதுக்குண்டான ஒரு மீட்டிங் ஆனது தொடங்கி நடக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அது வந்து அது வந்து அதுக்குண்டான அந்த அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நடக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது உடனடியாக அதில் இவரும் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இணைக்கப்பட்டாங்க இதுக்கிடையில் ஃப்ளோரிடாவில் ஃப்ளோரிடா ஆர்னத்தாலாஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஃப்ளோரிடாவில் பறவைகளுக்குண்டான உண்டான ஒரு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நிறுவப்படுது அது நிறுவப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக கிளென் எவர்ட் வால்ஃபெண்டன் இருந்தாங்க இதுக்கப்புறமா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்கன் ஆனத்தாலஜிஸ் யூனியன் அதனுடைய ஒரு கவுன்சிலில் ஒரு மெம்பராக இவர் வந்து ஒரு கவுன்சிலராக ஜாயின் பண்ணாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சொன்னபடி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேன்பரா அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்னத்தாலஜி இன்டர்நேஷ்னல் ஆனத்தாலஜி காங்கிரஸஸ் நடந்தது அப்போ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு முக்கிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க இதுக்கப்புறமா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கிளன் எவரட் வால்பண்டன் வந்து அந்த அமெரிக்கன் ஆனத்தாலஜிஸ் யூனியன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் வைஸ் பிரசிடெண்டாக அமெரிக்கன் ஆனத்தாலஜிஸ் யூனியனில் கிளன் எவரட் வால்பண்டன் வந்து இருந்தாங்க இதே காலகட்டத்தில் தான் ஜான் ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்த பறவையியலாளர் அவர் வந்து இவருடைய ஸ்டூடெண்டாக வந்து கிடைச்சாங்க இந்த ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக் இவர் வந்து இன்னும் வாழ்ந்து வராங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு பிறந்திருந்தாங்க ஸோ எழுவத்தி மூணு வயது கடந்து இன்னும் அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு ஜான் வீவர் அந்த ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக் அவர் வந்து கிளன் எவரட் வால்ஃபெண்டனுடைய ஸ்டூடண்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் புளோரிடாவில் இந்த காலக்கட்டத்தில் இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் இணைஞ்சு ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப் ஜா குறித்து இவங்க வந்து ஸ்க்ரப் ஜே குறித்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பொதுவாக ஃப்ளோரிடா ஸ்க்ரப் ஜே அப்படின்னு அழைக்கப்படும் இது வந்து ஃப்ளோரிடாவில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு பறவை இனம் இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து அஃபிலோ அஃபிலோகோமா கோ அஃபிலோகோமா கோருலெசன்ஸ் அப்படின்றது இந்த அஃபிலோகோமா கோருலெசன்ஸ் தான் ஃப்ளோரிடா ஸ்க்ரப் ஜா ஃப்ளோரிடா ஸ்க்ரப் ஜே அப்படின்றது இது என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ளோரிடாவில் மட்டும் இந்த பறவை இனம் இருக்கும் குறிப்பாக இந்த இனத்தினுடைய பிஹேவியர் நடத்தை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பறவையினுடைய தோற்றம் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் அதனுடைய இறகுகள் வந்து நீல நிறத்திலையும் ப்ளூ கலர்லேயும் சாம்பல் நிறத்திலையும் கிரே கலர்லையும் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறமா அந்த பறவைகள் அந்த நான் சொன்ன அந்த பேர்ட் ஸ்பீசிஸ் ஃப்ளோரிடா ஸ்க்ரப்ஜா சாரி ஃப்ளோரிடா ஜே இது வந்து ஃப்ளோரிடாவில் மட்டும் காணப்படும் மேலும் அதனுடைய ப்ரீடிங் இப்போ பொதுவாக பறவைகள் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்கள் அதனுடைய அந்த ப்ரீடிங் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு விலங்கு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு குட்டி பிறக்குதுன்னா அந்த குட்டி வளர்கிற வரைக்கும் அந்த விலங்கினுடைய தாய் வந்து பார்த்துக்கும் அதுக்கப்புறம் அது வந்து போயிடும் ஆனால் இந்த ஒரு வகையான இந்த ஃப்ளோரிடா ஜே இது மட்டும் வித்தியாசமான ஒரு பிஹேவியர் இருக்குது ப்ரீடிங் பிஹேவியர் எந்த அளவுக்கு அப்படின்னா இது வந்து கோ ஆப்ரேட்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு அழைக்கணும் அந்த பறவை ஒரு புதுசா ஒரு பறவை குஞ்சு வந்து பிறக்குதுன்னா அந்த பறவைய அந்த பறவையினுடைய அம்மா மட்டும் இல்லாம அந்த பறவையினுடைய உறவினர் எல்லாருமே அதாவது வயசான அந்த பறவை கூட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் கூட அந்த அந்த ஒரு பறவையை புதுசாக பிறந்த அந்த பறவை குஞ்சை வந்து பார்த்துக்கும் அது வளர்கிற வரைக்கும் ஸோ இதனால இப்போ வந்து ஒரு தாய் பறவை மட்டும் ஒரு ஒரு பறவை குஞ்சை வந்து பார்த்துக்குது அப்படின்னா அதுவே போய் உணவு சேகரிச்சிட்டு வரணும் அதுக்குள்ள மற்ற விலங்குகள் ஏதாவது அதை வந்து வேட்டையாட வாய்ப்பு இருக்குது அல்லது மற்ற காரணங்கள்னால அந்த பறவை குஞ்சு வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது அல்லது பறவை குஞ்சினுடைய தாய்ப்பறவை வந்து இப்போ உணவு சேகரிக்க போன இடத்துல இறந்து போக வாய்ப்பு இருக்குது வேறு ஏதோ காரணங்கனால அதனாலயே அந்த பறவை குஞ்சினுடைய வளர்ச்சி தடைப்பட்டு அது பறவை குஞ்சாக இருக்கும்போது இறந்து போக வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் தடுக்கிற மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் ப்ரீடிங் அப்படின்றது எல்லா பறவைகளும் இணைஞ்சு அந்த புதுசாக பிறந்த பறவை குஞ்சை வந்து பார்த்துக்கும் அதனால் அந்த பறவை வந்து ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு அந்த பறவை குஞ்சு முழுமையாக வளர் வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த விதமான தடையும் பெருசாக வந்து இருக்காது ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான கோஆப்ரேட்டிவ் ப்ரீடிங் பிஹேவியரை இந்த ஃப்ளோரிடா ஸ்க்ரப் ஜே வந்து கொண்டு இருக்கு இதை வந்து ஜான் வீவர் அந்த அந்த ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக் அவர் வந்து கிளன் எவரட் வால்ஃபெண்டன் கூட இணைஞ்சு இதெல்லாமே வந்து டிஸ்கவர் பண்ணி வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டாங்க அதை பற்றி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தான் ஃப்ளோரிடா ஆர்ன சாரி அமெரிக்கன் ஆரனத்தாலஜிஸ்ட் யூனியன் அதனுடைய ஒரு ஒரு வைஸ் பிரசிடண்ட்டாக இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் அமெரிக்கன் ஆரனத்தாலஜி பிரெஞ்சஸ் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் கிளன் எவரட் வால்ஃபண்டன் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது காலக்கட்டத்திலையும் குவன் இவர் கிளன் எவரெட் வால்ஃபண்டன் வந்து தொடர்ச்சி அவருடைய ரிசர்ச்சிலலாம் ஈடுபட்டாங்க இந்த நிலையில தான் கிளன் எவரட் வால்ஃபண்டனுடைய மனைவியை இவர் வந்து இழந்துடுறாங்க அந்த குவண்டலின் வால்ஃபண்டன் அப்படின்ற இவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இது வந்து இவருடைய கிளன் எவரட் வால்ஃபெண்டனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இவருடைய ஐம்பத்தோரு வயசுல கிளன் எவரட் வால்ஃபெண்டன் வந்து ஜேனட் அட்டேர் எஸ்எல் அப்படின்ற இன்னொரு ஒரு பெண்ணை இவர் வந்து ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களும் வந்து பறவை எல்லாம் ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பிறந்திருந்தாங்க கிளன் எவரட் வால்ஃபெண்டனை விட ஒம்பது வயசு கம்மி ஸோ அப்போ அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு இருந்தது ஸோ அவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இவருடைய ஐம்பத்தோரு வயதில் கிளன் எவர்ட் வால்ஃபெண்டன் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா கிளன் எவரட் வால்ஃபெண்டன் மற்றும் இவருடைய மனைவியான ஜேனட் அடேர் எஸ்எல் வால்ஃபெண்டன் இவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிச்சிருந்தது ஸோ இது இவங்களுடைய பர்சனல் லைஃபானு இருந்தது இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜி தாமஸ் பேண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு இவர் வந்து த மோல்ட் ஸ்க்ரப் JS and Blue Jays in Florida அப்படின்னு சொல்லியா The Malt of Scrub Jays அண்டு Blue Jays in Florida அப்படின்னு ஒரு புக்கு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜி தாமஸ் பேண்ட்கிராஃப்ட் கூட இவர் கிளென் Everett வால்ஃபெண்டன் வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா கிளென் எவரட் வால்ஃபெண்டனும் ஜான் வீவர் ஃபிட்ஸ் ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு மிக முக்கியமான ரொம்ப பாப்புலரான ஒரு புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்டாங்க அதுதான் இந்த ஸ்க்ரப் ஜே அப்படி இந்த ஃப்ளோரிடா ஸ்க்ரப் Grazie. Okay. டெமாக்ரஃபி ஆஃப் ஏ கோஆஆஆப்ரேட்டிவ் ப்ரீடிங் பேர்ட் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக்கும் கிளன் எவரட் வால்ஃபண்டன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு புக்கை வெளியிட்டாங்க வெளியிட்ட உடனே அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு புக்காக வந்து மாறினது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு அமெரிக்கன் ஆர்னத்தாலஜிஸ் யூனியன் தரப்பில் இருந்து ப்ரூஸ்டர் மெடல் வில்லியம் ப்ரூஸ்டர் மெடலானது கிளன் எவரட் வால்ஃபெண்டனுக்கும் ஜான் வீவர் ஃபிட்ஸ் பேட்ரிக்கும் வழங்கப்பட்டது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்னத்தாலஜிஸ் காங்கிரஸஸ் அது வந்து ரஷ்யாவில் சாரி அது வந்து கனடாவுடைய ஆண்டேரியாவில் இருக்கிற ஆட்டோவாவில் நடந்தது ஸோ அதுலேயும் கிளென் எவரட் வால் ஃப்ரெண்டன் வந்து பங்கேற்றாங்க இதுக்கப்புறமா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிளென் எவரட் வால் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடாவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அந்த ஒரு பொறுப்பில் இருந்து கிளென் எவரட் வால் வந்து வெஸ்டிங்விஷ் ரிசர்ச் ப்ரொஃபசர் அப்படின்ற அந்த ஒரு பதவி உயர்வை பெற்றாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளன் எவராயட் வால்ஃபென்டன் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மனி ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மன் ஆரன் சொசைட்டி அதனுடைய ஒரு கரஸ்பாண்டிங் ஃபெல்லோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளன் எவரட் வால்ஃபண்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அமெரிக்கன் அர்னத்தாலஜிஸ் யூனியனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அமெரிக்கன் ஆர்னத்தாலஜி யூனியனுடைய பிரசிடண்டாக கிளன் எவரட் வால் வந்து இரண்டு ஆண்டுகள் இருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கிளன் எவர்ட் வால்ஃபண்டன் வந்து மேலும் இவருடைய ரிசர்ச்லாம் அதிகரித்தாங்க குறிப்பாக இவருடைய இரண்டாவது மனைவி கூடையும் அதே மாதிரி ராபர்ட் டபிள்யூ லாப்டன் அப்படின்ற இன்னொரு நபர் இவங்க ரெண்டு பேர்

ஆலபான் ஃபீல் நோட்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் எயிட்டி நைன் ஸ்பீசிஸ் இண்டெக்ஸ் அண்ட் கவுண்டிங் கேசட்டியர் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஓர்க்க கிளன் எவரட் வால்ஃபண்டன் இவருடைய ரெண்டாவது மனைவியான ஜேனட் அட்டேர் எசல் வால்ஃபண்டன் கூடையும் அதே மாதிரி இவருடைய நண்பரான ராபர்ட் டபுள்யூ லாஃப்டன் இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து எழுதி வெளியிட்டாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு கிளன் எவரட் வால்ஃபெண்டன் வந்து ஃபுளோரிடா ஆர்னத்தாலஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடண்டாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மேலே மேலும் அந்த ஃப்ளோரிடா ஆர்னத்தாலஜிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து இருந்து ஃப்ளோரிடா ஃபீல் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் ஒன்று இருக்குது அதனுடைய ஸ்பெஷல் பப்ளிகேஷன்ஸுக்கு உண்டான எடிட்டரியின் சீஃப் ஆகும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கிளன் எவரட் பால்ஃபண்டர் நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஃப்ளோரிடா ஆர்னத்தாலஜிக்கல் சொசைட்டியுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் இவர் விலகினாங்க அதுக்கப்புறமா வில்லியம் பி ராபர்ட்ஸன் ஜூனியர் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து புளோரிடா பேர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் அனர்டேட்டட் லிஸ்ட் அப்படின்ற டைட்டில் ஒரு புக் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிளன் எவரட் வால்ஃபெண்டன் வெளியிட்டாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அமெரிக்கன் பிஹேவியர் சொசைட்டி தரப்பிலிருந்து இருந்து டிஸ்டிங்வேஸ் அமெரி சாரி அனிமல் பிஹேவியர் சொசைட்டி தரப்பிலிருந்து இருந்து டிஸ்டிங்வேஸ் அனிமல் பிஹேவியரிஸ்ட் அவார்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கிளன் எவரட் வால்ஃபண்டனுக்கு வழங்கப்பட்டது இதுக்கப்புறமா கிளன் எவரட் வால்ஃபிரண்டன் வந்து தொடர்ச்சியாக சில ஆண்டுகளை வந்து இவர் வந்து தொடர்ந்து பணி புரிஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கிளன் எவரட் வால்பெண்டன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடா அதனுடைய டிஸ்டிங்விஷ் ரிசர்ச் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அந்த பதவியிலிருந்து இவருடைய அறுபத்தொம்பது வயசில் முழுமையாக இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே இவர் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய லேக் பிளேஸிட் அப்படின்ற ஒரு இடம் அங்கே இவருடைய இரண்டாவது மனைவியை அழைச்சிட்டு கிளன் எவரட் வால்ஃபெண்டன் வந்து போயிடுறாங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆர்ச் போல்ட் சாரி ஆர்ச் போல்ட் பயாலஜிக்கல் ஸ்டேஷன் அங்கே இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாம் ஆண்டிலிருந்து அதனுடைய ரிசர்ச் அசோசியேட்டாகவும் அந்த ஆர்ச் பயாலஜிக்கல் ஸ்டேஷனுடைய ஹெட்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து கிளன் எவரட் வால் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமே ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வில்சன் ஆர்ன்தாலஜிக்கல் சொசைட்டி இது வந்து யுனைட் ஸ்டேட்ஸோடைய மிஷிகன்ல இருக்கிற ஆனார்பரில் இருக்கு அந்த வில்சன் ஆர்னத்தாலஜிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்கரேட் மோர்ஸ் நைஸ் அவார்டு அது வந்து கிளன் எவர்ட் வால்ஃபெண்டனுக்கு வழங்கப்பட்டது இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த ஃப்ளோரிடா ஃபீல்ட் நேச்சுரலிஸ்ட் அப்படின்ற ஜேர்னலுடைய ஸ்பெஷல் பப்ளிகேஷனுடைய எடிட்டர் இன் சீஃப் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் ரிட்டையர் ஆனாங்க இதுக்கப்புறமா கிளன் எவர்ட் வால்ஃபெண்டன் வந்து ஜேம்ஸ் காக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் கூடையும் அந்த வில்லியம் பி ராபர்டன் ஜூனியர் ஏற்கனவே இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவர் கூட தான் சேர்ந்தாங்க ஸோ அவர் கூடையும் இந்த ரெண்டு நபர்கள் கூட இணைஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிளன் எவர்ட் வால்ஃபெண்டன் வந்து த ப்ரீடிங் பேர்ட் வண்டர்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடா அப்படின்ற டைட்டில் ஒரு புக் எழுதி ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பத்தொம்போது அன்னைக்கு உடல்நல குறைபாடுனால கிளன் எவரட் பால் ஃப்ரெண்டன் இவருடைய எழுபத்தி ஏழு வயதில் இறந்து போயிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு ஜூன் பத்தொம்போது அன்னைக்கு கிளன் எவரட் பால் ஃப்ரெண்டன் இவருடைய எழுபத்தி ஏழு வயதில் இறந்து போயிடுறாங்க கிளன் எவரட் பால் வந்து இறந்து போயிட்டாலும் இவரனால் பறவைகளுக்கு ஆற்றப்பட்ட பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது பெரியது எந்த அளவுக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஃப்ளோரிடா ஸ்க்ரப் ஜே அப்படின்ற அந்த பறவை இனம் அதை பற்றின முழு அறிவை பெறுறதுக்கு அதனுடைய நாலேஜ் பெறுறதுக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கிளன் எவர்ட் வால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தாங்க இது மாதிரி இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்டால் அந்த அந்த த ஃப்ளோரிடா ஸ்க்ரப் ஜே டெமாக்ரஃபி ஆஃப் ஏ கோஆஆப்ரேட்டிவ் ப்ரீடிங் பேர்ட் அப்படின்ற அந்த புக்கு அதுவுமே வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றது இன்னைக்கு வரைக்கும் கூட ஸோ கிளன் எவர்ட் வால்ஃபெண்டன் வந்து இறந்திருந்தாலும் இந்த மாதிரி இந்த புத்தகத்தின் வடிவில் இன்னும் வந்து இவருடைய நினைவு வந்து போற்றப்பட்டு வருது ஸோ இப்போ ஏற்பட்ட கிளன் எவர்ட் வால்ஃபண்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ